ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பேக்கிங் கிளாஸோட செகண்ட் கிளாஸில் இருக்கோம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு பாண்டா தீம் கேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக, ஈஸியாக, பிகினர்ஸ் எல்லாமே ஈஸியாக ரெடி பண்ணக்கூடிய இந்த பாண்டா கேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைங்களோட ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு எல்லாமே நம்ம ரெடி பண்ணலாம். ஆர்டர்ஸ் எல்லாம் வந்தால் கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இந்த கேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். நான் இங்கே 1 kg வெயிட் வர வெனிலா ஸ்பஞ்ச் கேக் தான் ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம எந்த ஃப்ளேவரில் வேணாலும் இந்த கேக்கை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கான ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். 1 கப்பு மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இது எல்லாத்தையுமே நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். எப்பவும் போல் நம்ம ரெடி பண்ணுற மாதிரி வெனிலா ஸ்பஞ்ச் கேக் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் இதை வந்து ஒரு 3 தடவை சளிச்சு எடுத்துக்கிறேன். 3 தடவை சளிச்சு எடுத்திங்கன்னா கட்டி எதுவுமே இல்லாமல் கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா 1 தடவை நல்லா சளிச்சு எடுத்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக கேக் டின்னை வந்து கிரீஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1 kg கேக் பண்ணுறதுனால 8-inch கேக் பேன் எடுத்திருக்கேன். அதில் பட்டர் பேப்பர் போட்டு கிரீஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நம்ம வந்து கிரீஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, கேக் வந்து கீழே ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது எதனால் அப்படின்னா, ஓவராக நம்ம ஆயில் கொட்டி கிரீஸ் பண்ணோம் அப்படின்னா கீழே லேயர் வந்து ரொம்ப கிறிஸ்பியாகவும் ஹார்டாகவும் ஆயிரும். அதனால் கம்மியான ஆயில் வச்சு கிரீஸ் பண்ணால் போதும். இப்போ இதுக்குள்ளே வந்து நான் பட்டர் பேப்பர் போட்டு திரும்பவும் நான் கிரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கேக் பேக் பண்ணக்கூடிய கேக் டின் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம வெட்டிங் இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான பவுலில் 4 முட்டை எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் இதில் வந்து பட்டர் எசன்ஸும் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பட்டர் எசன்ஸ் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மில்க் எசன்ஸ் இருந்தால் அது கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த 3 எசன்ஸும் சேர்க்கும்போது நமக்கு வந்து எக்ஸ்மெல் இருக்காது. 1 pinch உப்பு சேர்த்து இதை வந்து பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு 1 நிமிஷத்துக்கு நான் பீட் பண்ணதுக்கப்புறம் இதில் 1 கப் அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து பீட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்த சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி முட்டை நல்லா க்ரீமியாக வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணிக்க போகிறோம். எப்பவும் பீட் பண்ணுற மாதிரி 4-5 நிமிஷம் வரைக்கும் ஹை ஸ்பீடில் பீட் பண்ணோம்னா இந்த மாதிரி க்ரீமியாக வந்துடும். இப்போ நம்ம முட்டை வந்து நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம எந்த அளவுக்கு முட்டையை பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம கேக் வந்து சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் இருக்கும். இப்போ இதில் வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். அதை சேர்த்து நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் 1/30 செகண்டுக்கு மட்டும் நான் பீட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எக் பேட்டர் பாருங்கள், இந்த அளவுக்கு க்ரீமியாக ரெடி ஆயிருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இடையில வந்து நான் 1/4 கப் அளவுக்கு லைட்டாக சூடாக இருக்கிற பால் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நம்ம பேட்டர் வந்து ரெடி ஆகிடும். இதே மாதிரி நம்ம எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து பேட்டரை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் கரெக்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா கேக்குக்கு வந்து நல்ல ஹைட் கிடைக்கும். 3 லேயர் கட் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கிரீஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கேக் டின்ல ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு ஸ்டிக் வச்சு இதுக்குள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணிவிட்டு பேக் பண்ணி எடுத்துடலாம். நம்ம வந்து வெட்டிங் இன்க்ரீடியன்ஸ் பீட் பண்ணும்போதே பேனை வந்து நான் ப்ரீஹீட் பண்ண வச்சுருந்தேன் 10 நிமிஷத்துக்கு. அதுக்குள்ளே இறக்கி வச்சு 40-45 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துடலாம். நான் 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்குள்ளே இறக்கி வச்சு லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ பாண்டா கேக்குக்கு லாஸ்ட்டாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக நமக்கு வந்து ஒரு சாக்லேட் கனாஷ் தேவைப்படுது. அதுக்காக நான் ஒரு கால் கப் அளவுக்கு டார்க் சாக்லேட்டில் 2 டேபிள்ஸ்பூன் விப்பிங் க்ரீம் சேர்த்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்து வச்சிட்றேன். இப்போ பாருங்கள், ஒரு 45 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் வந்து சூப்பராக பேக் ஆயிருக்கு. ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்தோம் அப்படின்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்ம கேக் வந்து பேக் ஆயிருக்குன்னு அர்த்தம். உங்கள் ஸ்டவ்வோட ஃப்ளேமுக்கு தகுந்த மாதிரி பேக்கிங் டைமில் வந்து சேஞ்சஸ் வரலாம். இப்போ கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே 1 1/2 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீமில் சுகர் பவுடர் சேர்த்து பீட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ க்ரீம் இந்த அளவுக்கு ஸ்டிஃப் பீக்ஸாக வந்ததுமே நம்ம வந்து பீட்டர் ஆஃப் பண்ணிக்கலாம். கேக் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. ஆயில் எதுவுமே மேலே ஒட்டவே இல்லை, ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக கிடச்சிருக்கு. நீங்களும் கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாம் பண்ணிங்கன்னா சூப்பரான கேக் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ அடுத்ததாக ஒரு சின்ன டிப் வந்து நான் கொடுக்குறேன். நம்ம கேக் ஐசிங் பண்ணும்போது டர்ன் டேபிள் மேலே வைக்கிற போர்டு வந்து நகர்ந்துட்டே இருக்கும். அது நகராமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு டிஷ்யூ பேப்பரை வந்து தண்ணியில் முக்கிட்டு இதுக்கு மேலே நான் போட்டு அதுக்கு மேலே நான் வந்து கேக் போர்டை வச்சுக்கிறேன். அப்போ வந்து நம்ம கேக் போர்டு வந்து நகராமல் இருக்கும். அப்போ நமக்கு ஐசிங் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கேக் வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் நான் இதை வந்து 3 லேயராக கட் பண்ணிக்கிறேன். கேக்கை வந்து கட் பண்ணுற வீடியோ எல்லாமே நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கேக்கை 3 லேயரை கட் பண்ணதுக்கப்புறம் ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். டர்ன் டேபிள் மேலே கொஞ்சமாக க்ரீம் தடவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக்கை வச்சிடலாம். நம்ம கேக்கோட மேலே ஃபஸ்ட் லேயர் கட் பண்ணுறோம்ல, அந்த கேக்கை வந்து கீழே ஃபஸ்ட் லேயராக வைக்கிறோம். இதை வந்து சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த லேயர் வந்து க்ரீம் கொடுத்துக்கலாம். நான் இங்கே ப்ளெயின் வெனிலா கேக் பண்ணுறதுனால உள்ள ஃபில்லிங் எதுவுமே கொடுக்கல. இப்போ செகண்ட் லேயர் கேக்கை வச்சு அதையும் சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த லேயரில் வந்து க்ரீம் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம 3 லேயரும் ரெடி பண்ணிக்கலாம். கடைசி லேயர் கேக்கை வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த லேயரில் வந்து க்ரீம் கொடுத்து கேக்கை வந்து க்ரம் கோட் பண்ணிக்கலாம். எப்போவும் கொஞ்சமாக க்ரீம் கொடுப்போம், இங்கே வந்து நான் கொஞ்சம் அதிகமாக க்ரீம் கொடுத்து க்ரம் கோட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஃபைனல் கோட்டிங் வந்து கொடுக்க போகிறதில்ல, ஃபைனலாக வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்க போகிறோம். அதனால நான் வந்து ஓரளவுக்கு நான் க்ரீம் கொடுத்து இந்த கேக்கை வந்து க்ரம் கோட் பண்ணிக்கிறேன். கேக்குக்கு க்ரம் கோட்டிங்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கேக் போர்டில் க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சு வெளியே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாண்டா கேக் பண்ணுறதுனால கேக்கோட சென்டர் பாயிண்ட்டை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். கேக் கட் பண்ணுறோம்ல அந்த கத்தி வச்சு நான் வந்து அடையாளப்படுத்திக்கிறேன். இப்போ ஒரு டூத்பிக் வச்சு பாண்டாவோட கண்ணை வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். கடைசியாக நம்ம பாண்டாவோட மூக்கும் வாயும் வரைஞ்சிக்கலாம். இப்போ எல்லாமே அடையாளப்படுத்தியாச்சு. இப்போ அடுத்ததாக ஒரு பைப்பிங் பேக்கில் 100 N1 நாசல் போட்டிருக்கேன். அதுக்குள்ளே க்ரீம் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வரைஞ்சோல அதோட சுற்றி நம்ம வந்து க்ரீம் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நம்ம பைப்பிங் பேக்கை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணால் போதும்.
இப்போ இதே மாதிரி கேக்கோட சைட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணோம்ல, அதை சுற்றி எல்லாமே நான் வந்து கவர் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததான் நம்ம வந்து கணேஷ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, டார்க் சாக்லேட் கணேஷ், அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை வச்சு கேக்குக்குள்ளே வந்து நான் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துட்ருக்கேன். நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணோம்ல, அதுக்குள்ளே வந்து பார்டர் கொடுத்துட்ருக்கேன். இப்போ அந்த கணேஷ் வச்சு உள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம கணேஷுக்கு பதிலாக நியூட்ரல் கிளேஸில் பிளாக் கலர் ஆட் பண்ணி கூட இந்த மாதிரி உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாண்டா வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாண்டாக்கு வந்து நம்ம கண் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் ஃபாண்டன்ட்டை வந்து ஒரு சின்ன பால் மாதிரி உருட்டி வச்சுருந்தேன், அதை வந்து கண்ணுக்குள்ளே வச்சிடலாம். பிளாக் கலர் ஜெல் கலரை வந்து ஒரு ப்ரெஷில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு பாயிண்ட் மாதிரி வச்சிடலாம். இப்போ நம்ம பாண்டா ஒரு அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம பாண்டாக்கின்னு காது மட்டும்தான் வைக்கணும். அதுக்காக நான் ஓரியோ பிஸ்கட் இருக்குல்ல, அதை வச்சு பாண்டாக்கு வந்து காது செட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான பாண்டா தீம் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்கள் குட்டீஸோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கெல்லாம் இந்த மாதிரி கேக் வந்து நீங்கள் ரெடி பண்ணி கட் பண்ணிங்கன்னா ரொம்ப யூனிக்காகவும் சூப்பராகவும் இருக்கும். இப்போ இந்த கேக்கை வந்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன். பேக்கிங் கிளாஸில் நம்பர் கேக்ஸ் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். அதே மாதிரி இந்த மாதிரி தீம் கேக்ஸு, மிக்கி மவுஸ் கேக்கு, டோரா கேக்கு, இந்த மாதிரி கேக்ஸ் எல்லாமே வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து லைக் கொடுங்க, கீழே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான கேக் வீடியோவில் பார்க்க